இன்றைக்கி பெண்களை பற்றியும் பாரதத்தை பற்றியும் பேச போகிறேன். பாரத நாடு, இந்த பாரத நாடு எப்படி தோன்றுச்சு, பெண்களுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத நான் பேச போகிறேன். இப்போ எல்லாருமே பார்க்கலாம், எல்லா துறையிலையுமே பெண்கள் வந்து முன்னேறி இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சட்டங்களும் அது மாதிரி அரசாங்கம் கொண்டுகிட்டு வருது. எல்லா நாட்டிலையுமே பெண்கள், அதுவும் முஸ்லீம் பெண்கள்லாம் ரொம்ப முன்னாடி பின்தங்கியிருந்தாங்க. இப்போ அவங்களும் எல்லா இதுலேயுமே முன்னேறி வர்றாங்க. இறைவன் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாரா? இப்போ சட்டங்கள் முன்னுரிமை கொடுக்குது, நிறைய விஷயங்கள் பெண்களுக்கான விஷயங்கள்லாம் கொண்டு வருது. நிறைய நம்ம நாட்டில் அது மாதிரி வந்து சிஎம் பிஎம் எல்லா துறையிலையுமே பெண்கள் வந்துட்டாங்க. பைலட், டாக்டர், இன்ஜினியர், பைலட் இது எல்லாருமே ஏற்கனவே வந்துட்டாங்க. ஆண்கள் என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ எல்லாமே இப்போ பெண்கள் செய்கிறாங்க. பஸ் ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, அது மட்டும் இப்போ ரீசெண்டாக வந்து எலக்ட்ரீஷியன் வேலையும் பெண்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேலைக்கு கூட ஈபியில் வந்து ஒரு பெண் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இது எல்லாமே பாராட்டத்தக்கது. ஆனால் கடவுள் வந்து நமக்கு எப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே மனுஷர்கள் கொடுத்த முக்கியத்துவம், இந்த உலகத்தில் வந்து நமக்கு கொடுத்த ஒரு சுதந்திரம், சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பெண்களுக்கு கடவுள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறதான் நான் இப்போ சொல்ல வரேன். அதாவது வந்து இந்த பூமியே வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கமாக இருந்தது. அதாவது ஒரு கல்பங்கிறது 5000 வருஷம், 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த உலகம் வந்து மாறிக்கொண்டே வரும். எப்படி இரவு பகல் மாறுதோ அதே மாதிரி வந்து சொர்க்கம் நரகம் மாறி மாறி வரும். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கலியுகத்தின் இறுதியில் வந்து கடவுளே வந்து இந்த உலகத்தை வந்து புதுப்பிக்கிறார், சொர்க்கமாக மாற்றுகிறார். இடையிலலாம் அவர் வர்றதே கிடையாது. அப்படி இறைவனே வந்து ராஜஸ்தானில் ஒரு வயோதிகர் உடம்பு வந்து, அவர் பேர் லேத்ராஜ், அவர் உடம்பில் வந்து ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நீங்கள் சொர்க்கத்தில் லட்சுமி நாராயணனாக இருந்தீங்க, தேவதைகளாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் வந்து பாவம் செஞ்சு செஞ்சு மனிதராக மாறிட்டீங்க. நீங்கள் சொர்க்கத்தில் வந்து ஆத்ம உணர்வுலேயே இருப்பீங்க, அங்கே துக்கமே இருக்காது, சுகமாக இருப்பீங்க. துவாபர யுகத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து காமம் பெருசை பெற்ற அகங்காரம் கோபம் இதில் விழுந்து நீங்கள் இப்போ வந்து காமச்சதையில் அமர்ந்து ரொம்ப வீணாக போயிட்டீங்க அப்படிங்கிறார் பாபா. அவர் வந்து அதாவது சிவன் வந்து நமக்கு சொல்கிறார், சிவன் அல்லாஹ் பரமப்ப தான் எல்லாம் ஒன்று தான், கலியில் இறுதியில் தான் வராரு, அதுக்கு வந்து சங்கமாயுகம் அப்படின்னு பேர். இப்போ இந்த ஒரு 5000 வருஷங்கிறது ஒரு கல்பன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 4 யுகங்கள் வருது. சத்தியயுகம், திரேதயுகம், துவாரபகயுகம், கலியுகம். சத்தியயுகம், திரேதயுகங்கிறது சொர்க்கம், துவாபரயுகம், கலியுகங்கிறது நரகம். சத்தியயுகத்துலையும் திரேதயுகத்துலேயும் நம்ம தான் தேவதைகளாக இருந்தோம். அங்கே எப்படி இருப்போம் அப்படின்னா ஆத்ம உணர்வுலேயே இருப்போம், அழகாக இருப்போம், சுகமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அங்கே எதுவுமே காமம் பேராசை பற்று அகங்காரம் கோபம் எது இருக்காது, பாவமான செயல் எதையும் செய்ய மாட்டோம். அங்கே ஒரே ஆட்சி இருக்கும், மகாராணி ராஜா ஆட்சிகள் தான் இருக்கும். அங்கே வேலைக்காரவங்க எல்லாருமே இருப்பாங்க, இருந்தாலும் எல்லாருமே சுகமாக இருப்பாங்க, யாரும் யாரும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க, சண்டை போட்டுக்க மாட்டாங்க. துவாபர யுகத்துக்கு அப்புறம் நம்ம ஆத்மா உணர்வுலேருந்து விடுபட்டு தேகன்ற உணர்வில் வருவோம். ஆத்மா எங்கே இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆத்மாங்கிறது புருவ மத்தியில் பைர நட்சத்திரம் மாதிரி இருக்குது, ஒரு சிறு புள்ளியாக இருக்குது. அதன் ஞாபகமாக தான் இந்துக்கள் வந்து பொட்டு வச்சுட்டு வராங்க. துவாபர யுகத்துக்கு அப்புறம் காமம் பேராசை பற்ற அகங்காரம் கோபம் இவற்றில் விழுந்து பாவம் செய்கிறதுனால தான் இப்போ வந்து ரொம்ப மோசமான கீழான நிலைக்கு இந்த உலகம் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் சொன்னேன்லையே, ஒரு வயது உடம்பு வந்து ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தமாரி வந்து நிறைய வந்து இதனுடைய இயக்கம் வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வயோதருக்கு பேர் பிரம்மான்னு பேர் வச்சுருக்காங்க, சிவத்தந்தை. அவங்க வாய் வழியாக கேட்டு வரவங்க எல்லாமே பிரம்மகுமாரிகள், பிரம்மகுமார்கள். இதில் வந்து பார்த்தா பெண்கள் தான் அதிகமாக வந்து சேவை செய்கிறாங்க. இந்த பிரம்மகுமாரி இயக்கத்து பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ வந்து மாதாஜின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து பெண்கள் தான் அந்த ஞானத்தை அதிகமாக எடுத்து இறைவனுடைய வார்த்தையை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி உருவாக்கினா தான் இந்த பிரஜபதா பிரம்மகுமாரிகள் வந்து மொத்தம் 150 நாடுகளுக்கு மேலே இந்த சென்டர் இருக்குது, இந்த ஞானம் இருக்குது. ஏன்னா கடவுள் வந்து இங்கே கூட இறைவனுடைய செய்தியை கொடுக்கறதுக்கு வந்து பெண்களுக்கு தான் அதிகம் முக்கியம் கொடுத்தாரு. அதனால தான் சிவசக்தி சேனன் கூட நம்ம வந்து படிச்சிருக்கோம். சிவனும் சக்தியில் யாருன்னா நம்ம பெண்கள்னாவே சக்திகள், சிவசக்தி சேனை அப்படின்னு தான் இப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்க. சிவனுக்கு வந்து சிவனுடைய ஞானத்தை உலகமுறை பரப்பி சொர்க்கம் ஸ்தாபனைக்கு உதவுகிறாங்க. ஆண்களும் இருக்கிறாங்க, ஏன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து இதில் வந்து நிறையா இருக்கிறாங்க. அந்த ஸ்தாபனைக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் நிறைய பெண்கள் தான் தலைவராக இருந்திருக்காங்க. அப்போ வந்து கடவுளே முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பெண்களுக்கு.
அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதனால தான் நம்ம நாட்டுக்கு பாரத மாதா அப்படிங்கிற இதெல்லாம் வருது. மாதான்னு பேர் வந்ததே இங்கே வந்து பெண்களுடைய பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தனால தான் பாரதம் மாதா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த உமன்ஸ் டேயில் வந்து கண்டிப்பாக பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளோ இறைவன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்காரு. சொர்க்கம் ஸ்தாபனை பண்ணுறதற்கே பெண்கள் தான் அதிகமாக இறைவனுடைய செய்தியையும் ஞானத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இதுவரையும் தெரியலன்னா அந்த ஞானம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன கொடுக்குறாரு சிவத்தந்தை அப்படின்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா பூர்வ மத்தியில் வைர நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க. கடவுளும் சிவத்தந்தை நானும் இந்த உலகத்திற்கு மேலே ஒரு செம்பு நிறமான ஒளி உலகத்தில் வைர நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாரு. இதை கொடுத்து இந்த தியானம் பண்ணும்போது ராஜயோக தியானத்தை ஒன்று கற்றுத்தராரு. அதாவது மண்மன பவ, நான் உடம்பு கிடையாது ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா சிவத்தந்தை நினைக்கும் போது துவாபரயுகத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நம்ம செய்யக்கூடிய பாவம் எல்லாம் அழியும், ஆன்மா தூய்மையுறும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாட்களில், இன்னும் கொஞ்சம் நாட்களில் சொர்க்கம் சாவனையாக இருக்கிறது, சாவனையாக போகுது. அதில் வந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு வரணும்னா உங்கள் ஆன்மா தூய்மை அடையணும். இந்த மகாபாரத போரே இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அந்த மகாபாரத போரில் எல்லோரும் இறந்து பரந்தாமம் என்ற இடத்துக்கு நம்ம எல்லாருமே போவோம். யார் ஆன்மா தூய்மையாக இருக்காங்களோ அவங்க முன்னாடியே சொர்க்கத்துக்கு வருவாங்க. இது வந்து ஒரு சுழற்சி, 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடந்து கொண்டே இருக்கும். இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரி இந்த நாடகமும் மாறி மாறி வரும். இதை இறைவனால் கூட மாற்ற முடியாது. இறைவனுடைய பாற்று இதில் இருக்குது. அவருடைய பாற்று என்ன அப்படின்னா, சிவத்தந்தனுடைய பாற்று என்னென்னா, கடைசி 100 வருஷம் வந்து ஞானத்தை கொடுத்து இந்த பழைய உலகத்தை கலியுகத்தை வந்து சொர்க்கமாக மாற்றி கொடுத்து விட்டு போயிடுவார். அவர் சொர்க்கத்துக்கு வரமாட்டார். சொர்க்கத்தில் வந்து நம்ம தான் வந்து சுகமாக இருப்போம், ராஜாராணியாக இருந்து ஆட்சி செய்வோம். இதுதான் பாரதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சரித்திரமும் ஒரு புவியியலும் ஆகும். ஓகே, எல்லாருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.